பெண்களும் பாடல்களும் அப்படின்ற தலைப்பில் வந்து சமீபத்தில் நீயானால ஒரு எபிசோட் வந்துச்சு. இந்த எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா 70s 80s 90s 2K அப்படின்னு எல்லா தரப்பு பெண்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பற்றி, அவங்க அடிக்கடி பாடுற பாடல்கள், அவங்க ஒரு பாட்டை எப்படி அணுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தலைப்புகளில் வந்து பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பாக காயத்ரி அப்படின்றவங்க பாடகி ஜென்சியை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வைரல் சோசியல் மீடியாவிலலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு ஜென்சியை வந்து யாரும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க தலைமுறைக்கு வந்து ஜென்சியோட பாடல்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஜென்சி யார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் ஜென்சி யார் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்சி தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1978. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஜென்சி வந்து தொடர்ந்து வந்து ஆக்டிவாக தமிழ் சினிமாக்களை பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்சி யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க பாடினது பார்த்தீங்கன்னா வெறும் 4 வருஷம்தான். 78லேருந்து ஒரு 4 வருஷம்தான் தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த பாடல்கள் எல்லாமே ஒழிச்சிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க தமிழ் சினிமாவில் மொத்தமாக பாடின பாட்டு எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 29. மொத்தமாக ஒர்க் பண்ண இசையமைப்பாளர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் தான். இந்த 29 பாட்டில் 27 பாட்டு வந்து இசைநாளி இளையராஜாவோட இசையிலே அவங்க பாடிட்டாங்க. மிச்சம் இருக்க 2 பாட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கங்கை அம்மன் மியூசிக்கில், இன்னொன்று வந்து சங்கர் கணேஸ்வரர் மியூசிக்கில். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா தான் ஜென்சிக்கு வந்து முதல்ல வாய்ப்பும் கொடுத்துருக்காரு, அதிகமாக வாய்ப்பு கொடுத்ததும் அவர் தான் அப்படின்னே சொல்லலாம். இளையராஜா வந்து ஜென்சிக்கிட்ட வந்து பாடல்கள் பாடுற வாய்ப்புகள் கொடுக்குறத தாண்டி ஹம்மிங் பண்ணுற நிறையா போர்ஷன் வந்து ஜென்சி வச்சு எடுத்திருக்காங்க. பாடல்களோட தொடக்கத்தில் வர ஹம்மிங்கை தாண்டி கிழக்கே போகும் ரயிலில் பார்த்தீங்க அப்படின்னா படம் முழுக்க பின்னணி இசையில் வர எல்லா ஹம்மிங்குமே வந்து ஜென்சி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஜென்சியோட குரலை வந்து சூப்பராக பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா. வெறும் 29 பாட்டு பண்ண ஒரு பாடகிக்கு வந்து ஒரு ரசிகை பட்டாளம் இருக்குமா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே தமிழ் பேசுகிற பல தமிழர்களும் ஜென்சியோட பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல ஊர்களில் வந்து ஜென்சிக்கு வந்து ரசிகைகள் இருக்காங்க அப்படின்றதா உண்மை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை நாகர்கோவில் பகுதியிலிருந்து ஜென்சிக்கு வந்து ரசிகர்கள் வந்து கடிதம் எழுதிட்டு இருக்காங்களா இப்போ வரைக்குமே. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ரசிகர்களுக்கு ஜென்சியோட பாடல்கள் பிடிச்சிருக்கு, அதுலேயும் குறிப்பாக ரசிகைகளுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குரல் தான். அந்த குரலில் இருக்க ஒரு வித சோகம், ஸோ அந்த ஒரு சோகம் வந்து எல்லா பாட்டிலையுமே இருக்கும். அதை கேட்குறப்போ பல பெண்கள் வந்து தான் தான் இந்த பாட்டை பாடுறதா நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் இந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க சொல்லலாம். ஜென்சி பாடின பாடல்களில் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மறக்காமல் இருக்கிற பாட்டு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா. முள்ளு முழுகும் படத்தில் அடிப்பெண்ணே, பிரியா படத்தில் என்னுயிர் நீதானே, புதிய வார்ப்புகள் படத்தில் தம்தன தம்தன தானம் வரும் இதயம் போகுதே, நிறமாறாத பூக்கள் படத்தில் 1000 மலர்களே, பகலில் ஒரு நிலவு படத்தில் தோட்டம் கொண்ட ராசாவே, ஜானி படத்தில் என் வாணியிலே, உல்லாச பறவைகள் படத்தில் தெய்வீக ராகம், அலைகள் ஓவியதில் படத்தில் காதல் ஓவியம்னு சொல்லிட்டு பல மறக்க முடியாத பாடல்கள் வந்து நம்ம மனசில் ஜென்சி விதைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஜென்சியோட கொஞ்சம் பர்சனல் பக்கத்தை பார்க்கலாம். கேரளாவில் வந்து ஒரு இசை குடும்பத்தில் பிறந்த பெண் தான் ஜென்சி. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து பாடல்கள் மீதும் இசை மேலேயும் அதிக ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ 5 வயசுலேருந்தே அவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க. 10 வயசுலேருந்து மேடைகளில் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பாடின பல மேடைகளில் ஒரு மேடையில் வந்து கேஜே யேசுதாஸோட சேர்ந்து பாடுற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்படி பாடும்போது ஜென்சியோட வாய்ஸை கேட்ட யேசுதாஸ் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடுதேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரோட கச்சேரிகள் எல்லாத்தையும் கூட்டு போக ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஸோ தொடர்ந்து பயணித்ததுக்கப்புறம் வந்து இந்த பெண்ணோட திறமை வந்து கச்சேரிகள்லேயே முடிஞ்சிடக்கூடாது, சினிமாலேயும் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இளையராஜா கிட்ட வந்து ஜென்சியை பற்றி சொல்லியிருக்காரு யேசுதாஸ். இளையராஜாக்கு பயங்கரமான ஆச்சரியம், ஏன் அப்படின்னா எப்போவுமே வந்து யேசுதாஸ் வந்து யாருக்காகவும் சிபாரிசு பண்ணதே கிடையாதான். ஸோ முதல் முறையாக ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அது ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிட்டு நாளைக்கே வர சொல்லுங்கள் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஜென்சிகிட்ட தகவலை சொல்லி ஜென்சி அவங்க அப்பாவோட கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து இளையராஜாவை சந்தித்து ஒரு 3 பாட்டு வந்து பாடி காமிச்சிருக்காங்க. ஸோ உடனே வந்து அவருக்கும் அவரோட குரல் ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னைக்கு சாயங்காலமே ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து திரிபுர சுந்தரி படத்தில் இவங்களும் எஸ் ஜானியும் சேர்ந்து பாடின வானத்து பூங்கிலி அப்படின்ற பாட்டை வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட கெரியர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒவ்வொரு டைம் பாடல் பதிவப்போ வந்து கேரளாலேருந்து வந்து வந்து போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் இங்கேயே வந்து ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமாக பாடல்கள் பாடலாம், அதே மாதிரி என்ன தவிர இன்னும் பல இசை பாடல்கள் வந்து நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க, ஏன்னா நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்சிக்கிட்டும் ஜென்சியோட அப்பா கிட்டையும். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மியூசிக் டீச்சருக்கான வேலை வந்து ஜென்சிக்கே கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் கவர்மெண்ட் வேலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கே தங்கி பாடல்கள் வந்து பாடலாம் அப்படின்னு ரெண்டு வாய்ப்புகள் இருந்தப்போ எதை
யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பாட்டு டீச்சராகவே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலாக என்னென்னா தமிழில் வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, பல பேர் வந்து ரசிகர்களாக இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன், ஏன்னா வந்து ஜானகி சுசிலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த காம்படிஷனில் நம்ம அங்கே போய் நம்மளுக்கு சில பாடல்கள் தான் கிடைக்கும், அதுக்கு வந்து இந்த வேலையை விட்டுட்டு போகிறதா அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த முடிவு எடுத்தனால இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஒரு வதந்தி பரவச்சு அப்படின்னா இனிமேல் வந்து ஜென்சி வந்து பாடவே போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வேலை பார்க்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்து இங்கே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது அவங்களுக்குமே தெரியல இப்படி ஒரு செய்தி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரி அவங்க தான் வேலை கிடச்சிருச்சுல, அவங்க இனிமேல் கூப்பிட்டு சிரமப்படுத்த வேண்டாம், வேறு பாடல்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேறு எந்த இசையும் பாடல்களும் ஜென்சி அணுகவே இல்லை. ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் ஜென்சி தமிழில் பாடவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, அவ்வளோ ரசிகர்கள் வந்து இன்னமும் அவங்க பாடின அந்த 29 பாடல்களே கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதுவே போதும், இதுவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் எர்ணாகுளத்தில் தான் இருக்காங்க, அதே மாதிரி ஆசிரியர் பணியுமே ஓய்வு பெற்றுட்டாங்க. ஸோ ஓய்வு பெற்று வீட்டில் தான் இருக்காங்க, இப்பயும் வாய்ப்புகள் கிடைக்கும், இப்போவும் நம்ம பாடலாம் அப்படின்ற நம்பிக்கையிலையும் இருக்காங்க, அதுக்கான பயிற்சியிலையும் இருக்காங்க அப்படின்றது தான் ஹைலைட்டு. ஏன்னா வந்து இன்னும் விடாமல் பாடல்கள் வந்து பாடிக்கிட்டு தான் இருக்காங்க, எப்போனா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மகளை வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பையன் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக ரெண்டு கண்ட்ரிக்கு மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதுதான் இப்போ அவங்களோட வழக்கமாகவே இருக்குது. ஸோ வந்து ஜென்சியோட இத்தனை பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ மிஸ் பண்ண பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடுவோட சோசியல் மீடியா பேசி போய் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி எவர்கிரீன் வீடியோ தமிழ்நாடு ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல்லையுமே இருக்குது, அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸையும் பாருங்கள்.